ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், தம்ப்னெயில் பார்த்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸோவில் ஹெல்மெட் ஸ்ப்ரே. இது இந்த ஹெல்மெட்டில் வந்து யூஸ் பண்ண வந்து பேக்டீரியா அதெல்லாம் வந்து வரும், அது வந்து அண்ட் ஸ்மெல்லும் வரும். அதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறதுனால அப்பப்போ வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா நம்ம தலை முடி எல்லாம் அஃபெக்ட் பண்ணி முடி சொட்டலாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இதை நான் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 180 வாங்கினேன். நான் எம்ஆர்பி 235 போட்டிருக்கு, ஆஃபரில் வாங்கியிருக்கேன். நான் இது ஆஃபரில் வாங்கினேன், அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் நான் இதை. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டிருக்குன்னா வந்துட்டு இது ஆன்டி பேக்டீரியல் கிளியர் விஷன் கிடைக்கும், ஆன்டி ஃபங்கல்லாம் இருக்கும்னு, ஸ்மெல்லும் வராதுன்னு போட்டிருக்கு, லாங் லாஸ்டிங்லாம் போட்டிருக்கு. ஸோ ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ஒரு பைக் யூஸ் பண்ணுறவங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப மஸ்டான ப்ராடக்ட். இது வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி க்ளீன் யூஸ் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ இதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இதுதான் என் ஹெல்மெட்டு, அவ்வளோ பெரிய ஹெல்மெட்லாம் இல்லை. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. வெளியெல்லாம் வந்துச்சு. இது அப்படியே கொஞ்ச நேரம் வந்துட்டு எவ்வளோ நேரம் படித்தவுடன் கிழித்து விடவும். இது வந்து அடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற விடுங்க, அப்போதான் வந்து அதோட இதெல்லாம் வந்து ப்ராசஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் அடிச்சு ஃபுல்லாக அடிச்சாச்சு, அடிச்சு ஃபுல்லாக போக மாட்டோமா. பனி பனி ஸ்னோ மாதிரி இருக்கு இது உள்ள ஃபுல்லாக. அடிக்க அடிக்க இதாகுது போல, டைம் ஆக நேரம் கம்மியாக. சரி, நான் போய் துடைக்கிறதுக்கு ஒரு துணி எடுத்துகிட்டு வரேன், அது வரைக்கும் இது இருந்து ஊறட்டும். எப்படி ஓரம் வச்சுட்டு நான் போய் துணி எடுத்துகிட்டு வரேன். சரி ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து இப்போ ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத்தை வச்சு தான் இதை க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. க்ளீன் பண்ணுவோம் நம்ம. இப்போ கம்ப்ளீட்டாக இது க்ளீ தொடச்சி எடுத்தாச்சு. உள்ளே வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு, இது தெரியும். சரி, நான் பேக் இதில் காட்டுறேன் நான். ஸோ கைஸ், இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சுட்டு நம்ம துணியை வச்சு தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறது இது. நான் ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணியும் பார்த்தேன், ஸ்மெல் எதுவும் வரல. அந்த இதில் ஏதோ லெமன்ஸ் ஸ்மெல்லு தான் வருது. வெளியும் கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு கிளாஸும். இது வந்து கொஞ்சம் உள்ளே இன்னும் துடைக்க வேண்டியது இருக்குது. உள்ளே அந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் மண் ஏதோ ஒட்டியிருக்கு, அதை நம்ம துடைப்போம். ஸோ கைஸ், நான் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வந்து ப்ராடக்ட் ப்ரொமோஷன்லாம் எதுவும் இல்லை, பட் நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். நல்லாயிருக்கு. அதாவது டெய்லி ஹெல்மெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்டு. எல்லாம் வந்து அப்படியே யூஸ் பண்ணிட்டுருந்தா ஹெல்மெட் வந்து அப்புறம் ஃபங்கஸ் இங்கஸ் பிடிச்சி முடிக்கலாம், ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ வந்துட்டு ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. அது வந்து எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.